தன்னோக்கு துறை வசதிகளை கொண்ட ஒரு அற்புதமான வாகனமாக இந்த வாகனம் இருக்கிறது. இதை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டு கருத்தாக தமிழ்நாட்டில் 1,86,00,000 பேருக்கு வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணி அரசாங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளைப் போலவே இன்றைக்கு தனியாரும் குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்ற இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் ரோட்டரி என்பது உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான அமைப்பு. இன்றைக்கு போலியோ இல்லாத நாடாகவும் போலியோ இல்லாத உலகமாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முதல் காரணம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிற்கும் கூட பேரிடர் காலத்தில் பெரிதும் உதவிய நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரோட்டரியும் காவிரியும். ரோட்டரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி மருத்துவமனையை பொறுத்தவரை அன்றைக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டிய அவசியம் இருந்த சூழலில் அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 25%, 75% அரசு மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அந்த 25% தடுப்பூசியை பொதுமக்களுக்கு இலவசமாய் CSR பங்களிப்போடு அளிக்கிற முதல் திட்டம் தொடங்கப்பட்டது என்பதும் காவிரியில் தான். காவிரி ஆழ்வார்பேட்டை காவிரியில் மட்டுமல்ல, அது ஒசூரில் இருக்கிற காவிரியிலும் மதுரையில் இருக்கிற காவிரியிலும் திருச்சியில் இருக்கிற காவிரியிலும் நானே நேரடியாக சென்று அந்த தடுப்பூசிகளை இலவசமாக பொதுமக்களுக்கு போடும் பணியினை காவிரி வாயிலாக செய்தோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த காவிரி மருத்துவமனை நிர்வாகமும் ரோட்டரி சங்கமும் ஃபேபோஜ் இந்நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஒரு 50,00,000 ரூபாய் செலவிலான இந்த மருத்துவ வாகனத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதல்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். CSR சேர்மன் கோபி, இல்லம் தேடிய மருத்துவம் கவர்மெண்ட் ஸ்கீம், அது நோக்கி தான் இந்த திட்டம் பயணம் பண்ணுது. இன்னைக்கு மார்னிங் மொபைல் வெல்னஸ் கிளினிக், நடமாடும் மருத்துவம் மெடிக்கல் வேன், இன்னைக்கு மார்னிங் ஒரு 9 மணி அளவில் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் துவக்கி வச்சார், பலகா பண்ணார். இந்த வேனை பற்றி சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வேனில் இருக்கு. ஒரு டெலி மெடிசன் சொல்யூஷன், லைவாக பேஷண்ட்டு டாக்டர் ஸ்க்ரீனிங், லைவாக பேஷண்ட் டாக்டருக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டருக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஆன் த ஸ்பாட் டயக்னோஸ் பண்ணுறாங்க, டயக்னோஸ் பிரிண்ட் அவுட் கையில் எடுத்துக்கொடுக்க முடியாது, அண்ட் ஒரு மல்டி பர்பஸாக பிளட் டோனர் ஸ்கேம்ப் எடுத்து பண்ணலாம், அண்ட் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸாக கன்வெக்ட் பண்ணுறாங்க, வைட் ரேஞ்ச் கவர் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்டு, ஒரு 10 range ஆஃப் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் கார்டியாலஜி, பல்மினாலஜி, நியூராலஜி, நெக்ரோலஜி, ஜென்ரல் மெடிசன், இந்த மாதிரி 10 range கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் கைண்டு கிட்டத்தட்ட ஏறவே இது 1,00,000 ஏழை மக்களை ஸ்கின் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சிறப்பாக 2-3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தொடர்ந்து ஸோ நாங்கள் வந்து ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், எங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஆயிட்டு அங்கே இந்த வேன் வர வச்சுட்டு அங்கே மக்கள் அதுக்கு முன்னே ஒரு 1 வாரம் முன்னே க்ரௌண்ட் ஒர்க் மக்களை வர வைக்கிறதுக்கு பேம்ப்ளெட் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக் பண்ணி மக்களை வர வச்சு ஹெல்த் ஸ்கேனிங் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான டயக்னோஸ்டிக் போட்டு அவங்க ஒரு போஸ்ட் கேட்டு தமிழ்நாடு எங்களுக்கு வந்து ராமச்சந்திர பண்ணுவோம், காவேரியில பண்ணுவோம், ஸ்பாட் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி 5 ஹாஸ்பிட்டல் இருக்கு.
அந்த லொக்காலிட்டியில இருக்கிற ஆளுதான் எங்க கேம்ப் பண்ணுறோமோ அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ரோகி கையப்படும். இது மாதிரி வேணும் ராமச்சந்திரன் கொடுத்துருக்கோம், தனியார் தரமான மருத்துவம் எல்லாருக்கும் இலவசமா தான் வருமான அதுதான் வந்து மூணு பேர் இணைஞ்சு பண்றோம், ரோட்லி பே போர்டு காவிரி மூணு பேர் இணைஞ்சு பண்றதை நாங்க வந்து அப்ளை பண்றோம். செப்டம்பர் பே போர்டு கம்பெனி வளாகத்துல ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் முகாம் கண்டக்ட் பண்ணாங்க சதீஷ். அதுல காவேரி செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் ராஜன் ஐ கேர் எல்லாரும் கம்பெனியில வந்து லோக்கல் கம்யூனிட்டி இன்னொரு செங்கல்பட்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதாக வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது போஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டல் டைவர்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ரோட்டி மூலமா நாங்கள் பண்றோம், இதுதான் பெரிய விஷயம். கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் சப்போர்ட் பண்றோம், ரோட்டரி சப்போர்ட் பண்றோம். ரோட்டரி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிஸை யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் இது செய்யறது. ரெண்டு வருஷம் ஆப்பிட்டாங்க, ஒன்று வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுக்கணும், ஓகே டைரக்ட் ஃபண்ட் ஒரு ஒரு கோடி செலவு பண்ணி ராமச்சந்திரன் பார்த்து டொனேட் பண்ணிருக்கோம் கார்டியாலஜி. ஸோ இதெல்லாம் பஸ் அன்னைக்கு வந்து ஸோ நாங்கள் கூட டொனேட் பண்ண எல்லா பஸ்ஸும் அந்த பர்டிகுலர் மெடிக்கல் கேம்புக்கு வரும், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப். நாங்கள் வந்து பே ஃபோர் தி இடத்த வந்து ஹையர் பண்ணோம், அங்கே இருக்க செங்கல்பட்டு மக்கள் எல்லாம் வந்து சைன் எடுக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்கள் போக முடியும். ஸோ ஒரு கேம்ப் பண்ணி பண்ணிட்டு போகிறது இல்லை, போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் வந்து